எனக்கு முன்னாலே பேசிய சுபவி மிக அற்புதமாக பேசினார். அருமையாக பல செய்திகளை சொன்னார். அவர்கள் கொஞ்சம் அவர்கள் பேசிய அளவு நான் பேச முடியாது. காரணம், அவங்க அவர் கொடுத்தவர்கள் சார்பாக பேசினார். இந்த விருது கொடுத்தவர்கள் சார்பாக சுபவி பேசினார். இப்போ நான் பேசப்போகிறது வாங்கியவர்கள் சார்பாக பேசப்போகிறேன். எப்போதுமே கொடுத்தவர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் பேசலாம், வாங்கியவர்கள் அளவாகத்தான் பேச வேண்டும். மிக அருமையான இந்த நினைவு தென்னிந்திய புத்தக பதிப்பாளர் விற்பனையாளர் சங்கம் பபாசி என்று சொல்லுவார்கள், அவர்களுடைய சார்பில் அவர்களுடைய மூலமாக தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அவர்களுடைய 1 கோடி ரூபாயை கொடுத்து வரணும் பாருங்க. பல பேர் சாப்பாட்டுக்கு செலவு பண்ணுவாங்க, புத்தகம் 10 ரூபாய்க்கு வாங்குறதுலாம் யோசிப்பாங்க. கலைஞர் அவர்கள் புத்தகம் அதுதான் நமக்கு தேவை இந்த நாட்டுக்கு என்று சொல்லி அந்த புத்தக விற்பனையாளர் பதிப்பாளர் சங்கத்துக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்து படைப்பாளர்களுக்கு, எழுதுகிறவனுக்கு, படிக்கிறவனுக்கு, சிந்திக்கிறவனுக்கு, சுபவி மாதிரி பேசுகிறவனுக்கு போய் சேர வேண்டும் என்று சொல்லி நிர்ணயித்த இந்த விருதை நம்முடைய அருமை சகோதரர்கள், இப்போது இருக்கக்கூடிய தலைவர் வைரவன், முன்னைய தலைவர் காந்தி கண்ணதாசன், இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் சேர்ந்து ஒரு தேர்வு குழு அமைத்து அவர்கள் தேர்ந்தெடுத்து அந்த தேர்வு குழு முடிவு செய்திருக்கிறது யார் யாருக்கு இந்த ஆண்டு விருது கொடுப்பது என்பது. விருது எத்தனையோ விருது வாங்கலாம், ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. தாகூரை பற்றி நீங்கள் சொன்ன செய்தி, தாகூர் மீது ரொம்ப மரியாதை உள்ளவன் தான், தாகூரின் மீது எனக்கு ஒரு மயக்கமும் உண்டு. ஆனால் நீங்கள் சொன்ன செய்தியை கேட்ட உடனே, அடே இவ்வளவுதானா தாகூர், இந்த விருது எந்த விருதாக இருந்தால் என்ன, எவ்வளவு பெரிய விருதாக இருந்தால் என்ன, நீ யார்? இப்போ இந்த விருது மிகவும் பெருமைக்குரியது என்று ஏன் கருதுகிறோம் என்று சொல்லி சொன்னால், இந்த விருதை உண்டாக்கியவர் யார், படைத்தவர் யார், 1, 2, யாருடைய பெயரால் இந்த விருது வழங்கப்படுகிறது, யாருடைய பெயரால் வழங்கப்படுகிறது, 2, 3, யார் யாருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. இந்த 3 செய்திகளை வைத்துத்தான் ஒரு விருது என்பது பெருமை பெறுகிறது. நீங்க பாருங்க, தமிழ் எத்தனையோ பேருக்கு விருது வாங்கி கொடுத்திருக்கிறது, ஆனால் தமிழுக்கு விருது கிடைத்திருக்கிறதா? தமிழால் தானே நாம் பேசுகிறோம், எழுதுகிறோம், பரிசு வாங்குகிறோம், உலகம் முழுக்க பயணம் பண்ணுகிறோம். இப்போ நான் வருகிற போது நான் சொன்ன 2 வாக்குறுதிகளை நான் காப்பாற்றாமல் வந்தேன். ஏன்னா விழா தொடங்குவதற்குள்ளே போக வேண்டுமே என்ற அவசரத்திலே வந்தேன். அண்ணன் முஸ்தபா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். கவிக்கோ அரங்கம் என்ற ஒரு பெரிய அரங்கத்தை கவிக்கோ சார்பில் அமைத்து ஒரு கவிஞனை பெருமைப்படுத்தி நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறவர். வாரந்தோறும் கவிக்கோ கவிக்கோ என்று சொல்லி கொண்டிருக்கிறார். அழைப்பதிலே கவிக்கோ வருகிறார், ஒலிபெருக்கியிலே கவிக்கோ வருகிறார், சோரொட்டியிலே கவிக்கோ வருகிறார். கவிக்கோவை அவ்வளவு பிரபலமாக்கி கொண்டிருக்கக்கூடிய கவிக்கோனா கவிக்கோவை மட்டுமல்ல, அந்த படைப்பாளிகளின் சார்பாக கவிக்கோவை அவர் பிரபலப்படுத்துகிறார். அவரிடத்துல நான் சொல்லியிருந்தேன், நம்ம சேர்ந்து போயிடலாம்னு அண்ணன் சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் வந்து உங்களை அழைத்து செல்கிறேன் அண்ணா என்று சொல்லியிருந்தேன். ஆனால் அவர் கடைசியில் புறப்படுற போது நேரம் இல்லை, நான் வேறு பணிகளில் இருந்துட்டு அவசர அவசரமாக புறப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கும் போது
என்ன நம்ம போகலாமா வர்றீங்களான்னு கேட்குறாரு அவர். அண்ணா மன்னிச்சிருங்க அண்ணா, நான் விழாவுக்கு போய்கிட்டிருக்கேன், நேரம் ஆகிட்டது, நீங்கள் வந்துருங்கன்னு சொன்னேன். அவரிடத்தில் கொடுத்த வாக்குறுதியையும் காப்பாற்றவில்லை. இரண்டாவதாக என்னுடைய பிள்ளைகள், என் மக, என்னுடைய மருமகன், என் பேரப்பிள்ளை, இன்னொரு பேரப்பிள்ளை பெண் பிள்ளை, ஒரு பேரப்பிள்ளை ஆண் பிள்ளை, இவங்க எல்லாம் நான் இன்றைக்கு என்னோடு சேர்ந்து கோட்டையம் போகிறதற்காக புகை வண்டி சீட்டு பதிவு செய்து வைத்திருக்கிறார். அமெரிக்காவில் இருந்துட்டு இங்கே இருந்து போகிறதுக்கு அவங்க இங்கே வந்து என்னை அழைத்து கொண்டு அவர்கள் போவதாக பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு இந்த விழா இருக்கிறது, நான் போக முடியாது, அதனால் நான் அவர் இடத்துல சொன்னேன். அவர் வந்து ரொம்ப யோசித்துட்டு சரி பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த புகை வண்டி சீட்டை எல்லாவற்றையும் ரத்து செய்து ஏறத்தாழ ஒரு 15,000-20,000 ரூபா அதில் போச்சு. அந்த புகை வண்டி சீட்டுக்கு பதிலாக நாளைக்கு காலையில் புறப்பட்டு புகை வண்டி போய் சேர்கிற அதே நேரத்துக்கு போய் சேருவதற்கு தகுந்த மாதிரி விமான சீட்டை அவர்கள் வாங்கியிருக்கிறார். அது ஏன் வாங்கியிருக்கிறாருன்னா, அப்படியே உங்கள் பேரை வந்து நீங்கள் விருது வாங்கிறத பார்க்கணும்னு அவன் சொல்கிறான். பேரப்பிள்ளைகளை, பேரப்பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். பேரப்பிள்ளைகள் நாம் விருது வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். பேரப்பிள்ளைகள் தான் நமக்கு கிடைத்த விருது என்பதை அவர்கள் உணர்வு. நல்ல பேரப்பிள்ளைகளாக இருந்து விட்டார் அவர், விருதுகளிலேயே ரொம்ப உயர்ந்த விருதுகள். கலைஞருக்கு என்ன விருது? கலைஞர் என்ற ஒரு சொல், அதுதான் அவருக்கு விருது. உலகம் முழுக்க ஒலிக்கிற ஒரு சொல், வேற ஒன்று கலைஞர்ன்னு சொன்னால் போதும், எல்லா செய்திகளும் உள்ளடக்கிய ஒரு சொல் அது. அவருடைய அத்தனை திட்பத்தை நம்ம சுகவேங்க சொன்னார். முதன் முதலாக என்னை கலைஞரிடம் அழைத்து சென்றது நம்முடைய அண்ணன் கயல் அண்ணன் தான். கயல் அண்ணன் வந்து அப்போல்லாம் நாங்கள் பெரிய தமிழ் போராட்டங்கள், ஈழத்துக்காக தமிழர்களுக்காக போராட்டம்னா உடனே எங்கள் கையில் வந்து கொடி வந்துடும், வாயில் வந்து முழக்கம் வந்துடும், எங்கள் உடம்பு ஊர்வலத்தில் போய்கிட்டுருக்கும். அது மாதிரி சுபவி நான் இணைந்து பல போராட்டங்களை நடத்தினோம். அப்படி நடத்துகிற போது கலைஞர் அவர்களிடத்தில் முதன் முதலாக சுபவியை அழைத்து சென்றது நான் தான் என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அது அதற்கு அடுத்தாற் போல அண்ணா அவர்கள் நீங்கள் சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி சிறைக்கு போகிறதுக்கான ஏற்பாடுகளை செய்கிறதுக்கு நாங்கள் விட்டு போயிருந்தேன். அவரை சிறைக்கு அனுப்பி வைத்தவர்களில் நானும் வருவேன். ஆனால் கலைஞருடைய தாய் உள்ளத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் அவர்களிடத்தில் போய் சொல்லுகிறோம், அவர் எதிர்கட்சி தலைவர், ஒரு கடுமையான ஒரு சூழல்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அப்போது கலைஞர் அவர்களிடத்தில் இது மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம் என்று சொல்லுகிறோம், இது மாதிரி போராட்டத்திற்கு போகிறோம், சோவியின் நான் நண்பர்கள் போயிருக்கிறோம். அப்போ அவர் எல்லாம் அனுப்பிவிட்டு கடைசியாக கொஞ்சம் இருங்க என்ன, அப்போ இருக்கிறோம், சில பேர் மட்டும் இருக்கிறோம் சொல்கிறாரு. மேத்தா கொஞ்சம் கவனமாக செய்யுங்க, நான் நாற்காலியில் இல்லை, நீங்கள் செய்ய போகிறதில் என்ன வேணாலும் நடக்கலாம், வன்முறை வந்துடாமல் பார்த்துக்குங்க, வன்முறை வந்துட்டால் உங்களை காப்பாற்றுற இடத்துல நான் இல்லை. அது என்ன தாய் உள்ளம், என்ன ஒரு உலகத் தலைவன், வன்முறை வந்து விட்டால் உங்களை காப்பாற்றக்கூடிய நாற்காலியில் நான் இல்லை என்று சொல்வேன். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் நாற்காலியில் இருக்கிறீங்களோ இல்லையோ, எப்பவும் எங்களை காப்பாற்றக்கூடிய இடத்தில்தான் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் எங்களை காப்பாற்றக்கூடிய இடம் எது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த இடத்துக்கு மிக விரைவில் வந்து விடுவீர்கள், வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போது வந்தவர் சுவை,
அவையினால இனிமே சொல்லுகிற போது இங்கே வந்து மிக அற்புதமான பல செய்திகளை சொல்ல வேண்டும் என்று நான் நினைத்தால் கூட இந்த நேரத்தில் என் மருமகனும் நான் எதுக்காக அதை சொல்ல வந்தேன்னா, அண்ணன் நான் வந்து கூப்பிட்டு வந்துடுறேன்னு சொன்னவன் அவரை விட்டுட்டு வந்துட்டேன் நான் முதல்ல. அதே மாதிரி என்னுடைய மருமகனையும் என் மகளையும் என் பேர பிள்ளைகளையும் நான் கூப்பிட்டு வர்றதாக சொல்லியிருந்தேன். நேரம் ஆனதில் அவங்கள விட்டுட்டு நான் வந்துட்டேன். ஆனால் நீ எங்களை விட்டு விட்டு போனாலும் நான் உங்கள் உன்னை விட்டு விட்டு போக மாட்டோம் என்று சொல்லி என் மருமகனும் பேர பிள்ளையும் வந்து உட்காந்துருக்கிறாங்க, வந்து விட்டார். ஆக நாம் நினைத்தால் கூட சில நினைவுகளை விட்டு விட்டு போக முடியாது. நம்முடைய உள்ளங்களில் எப்போதும் அந்த உயர்ந்த நினைவுகள் எப்போதும் உட்கார்ந்து கொண்டிருக்கும். நாம் பாடுபடுவது, நாம் உழைப்பது, நாம் எழுதுவது, நாம் படிப்பது எல்லாமே ஒரு உயர்ந்த நாட்டை, உயர்ந்த மனிதர்களை உருவாக்குவதற்குத்தான். அப்படி உருவாக்குவதற்கான முயற்சியிலே இந்த பதிப்பாளர் புத்தக விற்பனையாளர் சங்கம் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. இந்த கலைஞர் தமிழுக்கு எத்தனையோ விருது கொடுத்தாரு. தமிழுக்கு தமிழ் கலைஞர் என்பவர் தான் தமிழுக்கு கிடைத்த விருது. எத்தனையோ விருது அவர் பேரில் கொடுத்துருக்கோம். அவருக்கு என்ன விருது? தமிழுக்கு, தமிழே தமிழில் வந்து பல பேருக்கு விருது கொடுக்குறோம். தமிழுக்கு விருது கொடுத்துருக்குறோமா? ஆமாம், கொடுத்துருக்குறோம். நாங்கள் கலைஞரை கொடுத்துருக்குறோம். கலைஞர் தான் தமிழுக்கு கிடைத்த விருது. அவர் பெயரால் கிடைத்த இந்த விருது விட எந்த விருது பெரிய விருது? வணக்கம்.